నమస్కారం. ఓం హ్రీం ఆదిత్యాయ చ సోమాయ మంగళాయ బుధాయ చ గురు శుక్ర శనిభ్యశ్చ రాహవే కేతవే నమః. కాకధ్వజాయ విద్మహే ఖడ్గహస్తాయ ధీమహి తన్నో మంద ప్రచోదయాత్. స్వానధ్వజాయ విద్మహే శూలహస్తాయ ధీమహి తన్నో భైరవ ప్రచోదయాత్. అపరాజితాయై విద్మహే ప్రత్యంగిరాయై ధీమహి తన్నో కాళీ ప్రచోదయాత్. స్వస్తిక్ టీవి నేయర్లకు నమస్కారం. இன்றைக்கி வரப்போகிற சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம். தனுர்ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம். இரண்டாம் இடத்திற்கு கீர்த்திஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் ஜென்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ஜென்ம சனி ஆரம்பம். ஏழரை சனியில் விரயச்சனியை அனுபவித்த நீங்கள் இப்பொழுது ஜென்ம சனியை அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவானின் பெயர்ச்சியினால் உண்டான பலன்களையும் வைத்து பார்க்கும்போது ஜென்ம சனியின் தாக்கம் சற்றே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஆனாலும் ஜென்மசனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக ஒரு குறிப்பிடுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதிலும் மறைமுக தடங்கல்கள் வரும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது மறைமுகமாக சில தடங்கல்கள் வரும். அதை எதிர்கொண்டுதான் செயல்பட வேண்டி வரும். உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பளு அதிகரிக்கும். கடன் சுமை சேரும். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும். சேமிப்பு சேவிங்ஸு ஒரு பண்டிகைக்கு உண்டான அதிக பணம் இதெல்லாம் வராது. மனக்கசப்புகள் அதிகரிக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். வீண் பிரயாணங்கள் வந்து சேரும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து விலகும். சிறு விபத்துகளுக்கும் வாய்ப்புண்டு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜென்ம சனி ஒரு படுத்து படுத்துவார். ஏற்கனவே சொன்னாப்பில் இந்த ஏழரை சனியினுடைய காலகட்டம்தான் நம்ம மனசில் ஒரு தெளிவை உண்டு பண்ணும். உலக அறிவை அபிவிருத்தி பண்ணும். மனசு ரீதியாக உடம்பு ரீதியாக பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லா ரீதியாகவும் வர பிரச்சனைகளெல்லாம் எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கணும், அதுக்கு என்ன பலம் என்ன பலம் தேவை, அந்த பலம் எப்படி நம்ம வரவழைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவான் ஏழரை ஆண்டு சனி தாக்கம் இருக்கும் காலத்தில் ஹீ வில் பி யுவர் பெஸ்ட் மென்டார். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வாழ்க்கைக்கே ஒரு ரூல்ஸை வந்து அவர் வகுத்து கொடுத்துருவார். கெடுதல் பண்ணால் என்ன பலன், நல்லது பண்ணால் என்ன பலன், தெரிஞ்சு தப்பு பண்ணால் என்ன பலன், தெரியாமல் தப்பு பண்ணால் என்ன பலன், பூர்வ ஜென்ம கர்மாவினால் என்ன பலன், இகஜென்ம கர்மாவினால் என்ன பலன், பாசிட்டிவ் எனர்ஜிஸை நமக்குள்ளே ஸ்வீகரிச்சுண்டா என்ன பலன், நெகட்டிவ் எனர்ஜிஸை எமிட் பண்ணால் என்ன பலன், இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு பெஸ்ட் டீச்சராக பெஸ்ட் மென்டாராக இருந்து சொல்லிக் கொடுக்குறவர் சனீஸ்வர பகவான் தான். தனுர்ராசிக்காரர்களே, நீங்கள் சற்று மனோபலமும் திடச்சித்தமான தெய்வ நம்பிக்கையும் வேண்டும். தெய்வ நம்பிக்கை வந்து நம் உங்களுக்குள்ளே ஊறி போயிடணும். எது நடந்தாலும் சுவாமி இருக்கார், எது நடந்தாலும் அம்பாள் இருக்கார், எது நடந்தாலும் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை தெய்வ நம்பிக்கையோடு சேர்த்து மனசார தெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும். என்ன பரிகாரங்கள் பண்ணாக்கா இதனுடைய தாக்கம் குறையும்?
சனிதோறும் சனி பகவானை தரிசனம் பண்ண வேண்டும், எள்ளுக்கிழி விளக்கு ஏற்ற வேண்டும், பைரவருக்கு நெய்தீபம் ஏற்ற வேண்டும், ஞாயிறு தோறும் துர்கையை வழிபட வேண்டும், எல்லாத்துக்கும் மேலே வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு போய் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணி வில்வத்தினால் நெய்தீபம் ஏற்றி வர வேண்டும். இது அனைத்தும் பண்ணாதான் ஜென்மசனியினுடைய தாக்கம் குறையும். இது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாத்தையும் மனசார பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்ணுங்கோ, தர்மங்கள் பண்ணுங்கோ. மந்தனின் மனமிறங்க மகேசனை வழிபட்டால் ஒழிய மன நிம்மதி கிடைக்காது. ஜென்மசனியில் உடல் ரீதியாகவும் படுத்துவார், மனசு ரீதியாகவும் படுத்துவார், மனோபலத்தை கம்மி பண்ணிடுவார், உடம்பில் இருக்கிற சக்தியெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஆக்கிடுவார், சோர்வு சோம்பேறித்தனத்தை உண்டாக்குவார். இதை எல்லாத்தையும் மீறி நீங்கள் எழுந்து நிற்கிறதுக்கு, நட்பலன்களை சேகரிச்சிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு அவசியமாக வேணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி நடக்க இருக்கிற சனிபெயர்ச்சி தோஷ நிவர்த்தி பரிகார சாந்தி ஹோமங்களில் கலந்துக்கோங்கோ. உங்கள் கையாலேயே சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்கோ. ஹோம திரவியங்களை எடுத்து கொடுங்கோ. ஹோமத்துக்கு அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச சரீர உபகாரங்களை பண்ணுங்கோ. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை அங்கேயும் வச்சு பண்ணுங்கோ. இந்த மாதிரி சத் விஷயங்களில் உங்களை கலந்துக்கோங்கோ. நிச்சயமாக ஜென்ம சனியின் தாக்கம் குறைவாகவே இருக்கட்டும்னு அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நவக்கிரகங்களுடைய பெயர்ச்சி எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அதில் குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி, சனி பெயர்ச்சின்னு நிறைய உண்டு. ஆனால் மற்ற பெயர்ச்சிக்கெல்லாம் பயப்படாத மக்கள் சனி பெயர்ச்சிக்கு மட்டும் பயப்படுவது ஏன்? மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு பரிகாரங்களை செய்த பிறகு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சரிவினை சந்திக்க நேரிடும். இவ்வளவு நாள் சந்தித்து வந்த தருணங்கள் எல்லாம் விலகி நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. சனி பகவான் கொடுக்கும் மிருகமாகவும் செயல்படுவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே உங்களுக்கு அவர் வாரி கொடுக்க போகுதுதான். சனி தோஷ நிவர்த்திக்கு பரிகாரங்கள் இருக்கிறதா? என்ன செய்தால் விடுபடலாம்? டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஹேவிளம்பி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் விசேஷமான லட்சார்ச்சனை பரிகார பிராயஷ்சித்த தோஷ நிவர்த்தி ஹோமங்கள் வெகு விமர்சையாக வேத விற்பனைகளை கொண்டு நடக்க இருக்கிறது. எங்குமே நடைபெறாத ஒரு விசேஷமான பரிகாரம் பிராயஷ்சித்தம் சனி பகவானுடைய விக்கிரகத்திற்கு. யார் யார் சங்கல்பத்திற்கு பணம் செலுத்துகிறார்களோ அவர்களே நேரே வந்து சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தியான தைலாபிஷேகத்தை அவர்கள் கையாலேயே செய்து கொண்டு தங்கள் பிராயஷ்சித்தத்தை பூர்ணமாக்கி கொள்ளலாம். Thank you.